1857 வருகிறது. கிட்டத்தட்ட கிபி 700 இருந்து 1700 வரைக்கும் 1000 ஆண்டுகள் உலகத்தில் ஒரு சமுதாயம் ஆட்சி செய்திருக்கிறது என்றால், அந்த ஆட்சியை செவ்வையாக நடத்தியிருக்கிறது என்றால், இந்து முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே சமூக நல்லிணக்கத்தோடு இயக்கி இருக்கிறது என்றால், அது இஸ்லாமிய சமுதாயம் என்கின்ற ஒரு வரலாறை உண்டாகி கொடுத்தவர்கள் இந்த மன்னர்கள். அப்படிப்பட்ட ஒரு மன்னர்களுடைய வரலாற்றை மறைத்துவிட்டு இருட்டடிப்பு செய்துவிட்டு 1857 சிப்பாய் புரட்சி எழுதுறான், கொஞ்சம் நஞ்சம் எழுதுறான். அந்த 1857 யாருடைய தியாகம் இருந்துச்சு, யார் வந்தேன்னு புரியுதா? இந்த நாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நாட்டின் மன்னர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் பல்கி பெறுகிறார்கள். இவர்களுக்கு வந்தேரின் அவப்பேர் சுமத்துறான். இந்த நாட்டின் வளமான தேசத்தை உண்டாக்கியவர்களுக்கு வந்தேரிகள் என்றும் துரோகிகள் என்றும் அவப்பேர் சுமத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் ஆண்ட காலகட்டத்தில் இந்து சமுதாய மக்கள் நோவினை செய்யப்பட்டார்களா? கோயில்கள் தகர்க்கப்பட்டுச்சா? வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்பட்டுச்சா? எத்தனையோ பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டாலும் அதை விட பன்மடங்கு கோயில்கள் கட்டப்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு செல்லவா? யோசித்து பாருங்கள், மனித நேயமும் மத நல்லிணக்கம் யாருடைய காலத்தில் இருந்தது என்று? நாங்களா வந்தீர்கள்? இது மண்ணின் மைந்தர்கள், இந்த தேசத்திற்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள். ஆசிரியர் குஸ்வத் சிங் என்பவர் எழுதுகிறார், இல்லஸ்டேட் வீக்லி என்ற அந்த பத்திரிகையில் எழுதினார். நல்லவேளை இன்னைக்கு அவர் உயிரோடு தான் இருக்காரு, அவர் ஆதாரமா இருக்கிறாரு. அவர் எழுதுகிறாரு, முஸ்லீம்கள் இந்த நாட்டின் மன்னர்கள், இந்த நாட்டின் மைந்தர்கள் சிதந்துண்ட சிதறுண்ட சிதறி சின்ன பின்னமாக்கப்பட்ட இந்த தேசத்தை ஒரு தேசமாக உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், தன்னுடைய பிள்ளை இறந்தால் தத்தளிப்பதும் தாய் போல, பதறி போகிற தாய் போல, இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு சுதந்திரம் பறிபோகிற பொழுது, இந்து சமுதாயத்திற்கு சுதந்திரம் பறிபோகிற பொழுது, புத்த சமுதாயத்திற்கு சுதந்திரம் பறிக்கப்படுகிற பொழுது, ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்காக முஸ்லீம் சமுதாயம் தங்களுடைய எண்ணிக்கையிலே, தங்களுடைய மக்கள் தொகையிலே, தங்களுடைய சதவீதத்திலே குறைவாக இருந்தாலும் அவர்கள் செய்த தியாகத்திலே, அவர்கள் செய்த அர்ப்பணிப்பிலே பன்மடங்கு பெரியவர்கள் இந்த முஸ்லீம் சமுதாயம் என்று நமக்காக ஒரு பட்டம் தீட்டினாரே, இந்த சமுதாயத்தை இருட்டடிவு செய்து விட்டார்கள், வரலாற்றில் திட்டமிட்டு மறைத்து விட்டார்கள். ஏன் அந்த வரலாற்று துறையில் நம்ம முஸ்லீம் சமுதாயம் இல்ல, மத்தவங்க போய் உட்கார்ந்து மாத்திட்டான் வரலாற, அதான் விஷயம். நம்ம சமுதாயம் ஊடுருவல, நம்ம சமுதாயத்தின் உரிமை மறுக்கப்பட்டுச்சு, மறைக்கப்பட்டுச்சு. இந்த தேசத்தினுடைய தியாகத்திலிருந்து அனைத்து செட்டப் வரைக்கும், நிர்வாக சீரமைப்பு வரைக்கும் நமக்கு புடம் போட்ட தாயாக மூலதனமாக இருந்தது எது? இஸ்லாம். எதனால் இந்த சுதந்திரத்துக்கு நம்ம போராட முடிஞ்சது? எதனால் அர்ப்பணிக்க முடிஞ்சது? எதற்காக ரோட்ல வந்து நிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்துச்சு? எதனால் இந்த தன்னம்பிக்கை ஊட்டப்பட்டுச்சு? நமக்கு இருக்கிற மார்க்கம் நமக்கு ஊட்டியது.